நம் தூத்துக்குடியை அலங்கரிக்க புதுப்பொலிவுடன் மீண்டும் வருகிறது தமிழ் பண்பாட்டின் மாபெரும் திருவிழா நெய்தல் தூத்துக்குடி கலை விழா. விஜய் சாரும் வருவாங்க, அஜித் சாரும். அஜித் வந்தாருன்னா அப்படியே எங்க ஓரமா இந்த மாதிரி இடத்துல போய் அப்படி நின்று விஜய் சார் பாட வைக்கலாமே, இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் டைட்டில் வரும். அந்த படம் இப்போ எஸ்ஜே சிவா அப்படின் போது அவர் ரொம்ப வாழ்த்தனை பண்ணார் அப்படின் போது இந்த கட்டி பிடி கட்டி பிடினா ஒரு பாட்டுங்களா சார், அது அன்னைக்கிட்ட அவர் சொல்லி எப்படி சார் அந்த பாட்டை எப்படி சார் விட மாட்டேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே அவருக்கு கம்மோசினா எழுந்து கூட போக மாட்டாங்க சார். இவர் சூர்யா சார் எல்லாம் அண்ணனுக்கு குன்றத்தில கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில அண்ணா நகர் ஆண்டாளு வைணா வரங்கோப்பாலு ஐசியப்புல எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜினுக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஒரு ரிதம் வச்சு நம்ம பண்ணிட்டோம். இதேதான் வந்து அவரை வரும்போது ஏ பாஷா பாரு அதே டியூன் தான் ஆனா வேற இருக்கும் பாருங்க. இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு நம்ம இப்ப நான் சொன்னதான் சில பேருக்கு தெரியும். இப்போ விஜய் சார் பற்றி பேசும்போது சார் அவரை ஃபஸ்ட்டு பாட கொண்டு வந்தது அது வந்து நிச்சயமாக எஸ்ஏசி சார் தான் சொல்லியிருப்பார் விஜய் சாரை பாட வைக்கலாமே. ஏன்னா அந்த எல்லாருமே அவங்க வீட்டில் பாடகிறன் போது இவருக்கு பாடாமல் இருக்க முடியுமா, பாடுவார். அப்படி வந்தது தான் அந்த சாங். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார் உங்கள் விஜயின் டைட்டிலில் வரும். ஆனால் எவ்வளோ பாட்டு படத்துக்கு படம் பா அப்போத்துலேருந்தே பாடுவார் அவர். ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே பாடிட்டு வர்றது இன்றைக்கு வரைக்கும் எல்லா படத்துலையும் பாடிட்டு தான் இருக்காரு. பாடலும் ஹிட் ஆகிடுது, அவர் பாடுற பாட்டு எல்லாமே ஹிட் ஆகிடுது. இப்போ முதல் கொண்டு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் அவருக்கு. சரி, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்போ பார்க்குறீங்களே, சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு சின்னதுலேயே இந்த பையனை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை? இல்லை, இப்போ இருக்கிற அது இல்லாம ரொம்ப சாதாரணமாக இருப்பார் சாஃப்டாக. இல்லை இப்போ எப்படி இருக்காரோ அதே தான், அந்த வயசுலேயும் அவ்வளோ சாஃப்டாக அவர் வருவார். அவர் அப்படி தான், யாருக்கு தெரியும் அவர் இப்படி ஒரு பெரிய ஸ்டாராக வருவார்னு தெரியுமா? அது முயற்சி உழைப்பு, அது உழைப்பு தான். அதனால தான் இந்த லெவலில் இருக்காரு. நல்ல சிங்கர், நல்லா பாடக்கூடியவங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. எல்லாருமே சந்திரசேகர் சார் கூட எல்லா ப்ரோக்ராமுக்கும் வருவார். ஓ, தலைக்கே நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இல்லை, அஜித் சாருக்கு வந்துட்டு அப்போ வந்து அவங்கலாம் ரைசிங் ஸ்டார்ஸ் தான். அந்த இடத்துல வந்து அந்த உதயம் தியேட்டர்லாம் இதயத்தை தொலைச்சேன் அப்படிங்கிற உதயம் தியேட்டர் கூட அவர் தான் இல்லையா? இல்லை, ஆமாம் ஆமாம். அப்போ அந்த பாடல் நீங்கள் பாடிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பாடுறதுக்கு முன்னாடி அங்கே சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? இல்லை, வருவா. அது விஜய் சாரும் வருவாங்க, அஜித் சாரும். அஜித் வந்தார்னா அப்படியே எங்கள் ஓரமாக இந்த மாதிரி இடத்துல போய் அப்படி நின்றுட்டு இருப்பார் தவிர வேறு எதுவுமே தலையிட மாட்டார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாவே அண்ணன் எல்லா ஹீரோக்களுமே அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை, நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரஜினி சார் வந்தால் கூட வந்து உட்காந்துட்டு வெரி நைஸ் அப்படின்ட்டு போய்ட்டு, கமல் சார் வந்தாலும் அப்படி தான். கமல் சார் மட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்குவார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கல்யாண கச்சேரி நுட்பம் அதில் அந்த ட்ரெயின் சவுண்டெல்லாம் அவர் கொடுத்தது தான். அது நான் கீபோர்டில் கொடுத்தாலும் இல்லை, அதை நான் நேச்சுரல் அவருக்கு அது அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதெல்லாம் அவர் இன்வால்வ் ஆகாது. அவ்வை சண்முகின் எல்லாம் வரும்ல, அது அவர் கேஎஸ் ரவிக்குமார் சபேஷ் எல்லார் வாய்ஸும் மொத்தமாக எடுத்து எது பெற்ற அது அந்த பண்ணுறது. அது இப்போ குறிப்பாக இந்த எல்லா படங்கள்னுடையுமே ஒரு மணிமகுடம் அப்படின்னா பாஷாவை எடுத்துக்கலாம். அந்த கம்போஸ் பண்ண டியூனை வந்துட்டு தீமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு இருக்குல்லையா, அது ஆட்டோக்காரன் சாங்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அந்த ஸ்டைலி ஸ்டைல் சாங்காக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து அதெல்லாம் ரொம்ப புதுசு. ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஒரு ரிதம் வச்சு நம்ம பண்ணிட்டோம் ஒரு ஃபோ இந்த டைப்பில் குத்து சாங் மாதிரி. இதே தான் வந்து அவரை வரும்போது ஏ பாஷா பாரு அதே டியூன் தான் ஆனால் வேற இருக்கும் பாருங்கள், ஒரு டூ சவுண்டு ஹேய் ஹேய் கத்திட்டு வரும்போது அது இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு நம்ம இப்போ நான் சொன்னதான் சில பேருக்கு தெரியும். இதே சாங் தானே இதுதான் இந்த சாங் வந்து அவருக்கு அவருடைய சாங் தான் இது. ஒரு ஆட்டோக்காரனா பாடுறவர் பாம்பேயில் ஒரு பெரிய தாதா, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கணும் நம்ம பாம்பேக்கு, இதை எப்படி எடுத்துகிட்டு போனால் சேர்க்கணும் இதெல்லாம் உட்காந்து நாங்கள் ஐடியா பண்ணுறோம். அண்ணன் நான் எல்லாரும் உட்காந்து அதை பண்ணும்போது ரஜினி சார் வந்துருந்தார். சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் இருப்பார் கூட. ஆ, சுரேஷ் கிருஷ்ணா சார் இருப்பார். இதை பண்ணும்போது ரஜினி சார் சார் வந்து எங்களுக்கு சுச்சுவேஷன் சொன்னது வந்து ரகுவரன் சாரை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல மீட்டிங் போவார். அப்போ வந்து சார் சைலண்ட்டாக விட்டுருங்க சார், நாங்கள் போய் பேசிட்டுருமோ அவர் அவர் எங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் சொன்னது அது மட்டும்தான். அதான் சார் வந்து எங்கக்கிட்ட அங்கே பாருன்னு சொல்வேன், அவர் காட்டுவோம் ரகுவரன் சார் குரூப் இருக்கும் இங்கே அப்பார் சொன்னாங்க
கிளம்பி போவோம் சார், அப்புறம் அந்த ஃபுல்னஸ் வரணும் சார். அப்போ தான் அந்த சாங்லாம் வருது இல்லைங்களா, அந்த அந்த தீம் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவர் சொன்னது அந்த ஃபோர்ஸ் இருக்கணும் சார்னு சொன்னது சார் சொன்னது. எஸ்ஜே சிவா அப்படின்னு போது அவர் ரொம்ப வாழ்த்தனை பண்ணார் அப்படின்னும் போது, இந்த கட்டிப்பிடி கட்டிப்பிடினா ஒரு பாட்டு இருக்குல்ல சார், அது அண்ணன்கிட்ட அவர் சொல்லி எப்படி சார் அந்த பாட்டை எப்படி சார் விடமாட்டேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே அவருக்கு கம்மோசினா எழுந்து கூட போக மாட்டாங்க சார். இவர் சூர்யா சார் எல்லாம் அண்ணனுக்கும் அவருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கிட்டு தான் போயிடுவார். அது மாதிரி ரொம்ப நடந்துருக்கேன். அவர் பிடிக்கிற வரைக்கும் விட மாட்டார்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. சூர்யா சாருக்கும் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார் சூர்யா சார். அதாவது வாழ்த்தனா அப்படி ஒரு வாழ்த்தனம் விடவே மாட்டார். அவரு நம்மளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலன்னு சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆனால் நல்ல தாட்ஸ் அவருக்கு ஐடியா சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் நிறைய பாடல்கள் பாடுவீங்க, குறிப்பாக கானா பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சொல்லுவீங்க? இல்லை எல்லாமே வித்தியாசமான பாட்டு தான். ஆனால் நான் பாடின பாட்டிலேயே சூப்பர் ஹிட் சாங்கு அண்ணா நகர் ஆண்டாள். எங்களுக்காக அண்ணா நகர் ஆண்டாளு வைணா வர்றங்கோப்பாலு ஐசு எப்பில் எடுக்கிறாண்ட தண்டாளு சைட் அடிக்க ஐசு எப்பில் எடுக்கிறாண்ட தண்டாளு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜின்னுக்கு தான் என் ஜின்ஸு பேண்ட்டு மேலே ஒரு கணக்கு தான் ஜிஞ்சினுக்கா ஜிஞ்சினுக்கா ஜின்னுக்கு தான் என் ஜீன்ஸு பேண்ட்டு மேலே ஒரு கணக்கு தான். குறிப்பாக வந்து அந்த குன்றத்தில் கோயிலை கட்டி இந்த பாடலாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஏதாவது ஒரு கோயில்கள்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை நீங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஆக்சுவலி அது வந்து அதுவும் எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுத்தாங்களோ மியூசிக் பண்ணுறதுக்கு சுபாஷ் சார். அமிர்தவர்ஷன்னு ஒரு கன்னட படம் பெங்களூரில் நாங்கள் சாங்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ணன் மியூசிக்கில். அப்போது அந்த பேக்ரவுண்டு பாலு சார் பாடுற பாட்டு, அதில் பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் வரும். அந்த ஹம்மிங்கை வந்து நான் சாம்பிளிங் பண்ணி ரெக்கார்டுக்கு பண்ணி அதை ஈவினிங் சாங் கேட்கும்போது சுபாஷ் சார் எதுக்கு அங்கே வந்தார்னா நேசம் படத்துக்கு கம்போசிங் வந்திருந்தார் பெங்களூருக்கு. அப்போ அவரும் வந்து உட்காந்து கேட்டிருந்தார் இந்த வாய்ஸ் யாருதுன்னு கேட்டார். நான் தான் சார் பாடினேன். அப்படியா நல்லா இருக்க, நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னாரு. அப்படி பாட வச்சு தான் அந்த குன்றத்தில் கோயில் கட்டி எங்களுக்காக கொஞ்சம் பாட முடியுமாண்ணே. குன்றத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடித்து கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சலன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த அஞ்சலங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது தமிழ் சினிமாவில் பரிச்சயமான வார்த்தையே கிடையாது. ஆனால் இப்போ கௌதம் மேனன் சார் வரைக்கும் அந்த வாரணமாயிரம் பாட்டில் அந்த அஞ்சலங்கிற அதை வச்சு ஒரு பாடலே பாடியிருக்காங்க இல்லையா. இப்போ இதை வந்து நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்தது உண்டா? இப்படி இல்லை அது மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் கான சாங் பார்த்தீங்கன்னாவே அல்போன்ஸு பீட்டரு இந்த மாதிரிலாம் ரொம்ப வரும். அதெல்லாம் அந்த லோக்கல் அந்த பேர் இருந்தால் தான் அது வந்து கேட்சிங்கிறதுனால அதை எடுத்துக்குவாங்க. எந்த மியூசிக் இருந்தாலும் அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ தான் அது இப்போ ஜனங்க கிட்ட போய் ஒரு கானான் ஒரு கானா ஸ்டைல் சார்ந்த ஸ்டைலில் சார்ந்தது வந்து அப்படி போனால் ஒரு சின்ன சின்ன லோக்கல் வேர்டு போட்டால் அது கண்டிப்பாக மனசில் நின்றுடும். அதனால் தேடுவாங்க, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது. அதெல்லாம் அது வந்து அண்ணங்கிட்ட ரொம்ப வேண்டும். ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியா வந்து ஒரு மயிலாப்பூர் ஏரியா, அங்கே ரொம்ப சுற்றி இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு லோக்கல் இதெல்லாம் நாங்கள் பார்த்தது சின்ன வயசுலேருந்து. அது மனசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேடெல்லாம் போட்டுது அண்ணன். அது இப்போ தேவா சார் வந்துட்டு அதை எப்படி எடுத்து பாருது, இப்போ இதெல்லாம் என்கிட்ட ஏன்பா சொல்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. தேவா சார்கிட்ட எல்லாரும் இயக்குனர்லாம் வந்து தேடி வர்ற காரணம் ஃப்ளெக்சிபிள் தான். உங்களுக்கு என்ன வேணுன்றத கொடுக்கணும் இல்லையா, மனசில் நினைச்சதை சொல்லி வாங்கலாம். 96 சார் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 36 படங்கள் வந்துட்டு தேவா சார் பண்ணியிருக்காரு. அந்த ஒன் இயரில் அவ்வளோ படங்கள் பண்ணோம். அந்த தருணங்கள்லாம் எப்படி இருந்தது சார், உங்களுக்கான வேலைகளும் சரி அந்த அந்த ஒரு கம்போசிஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா? 3-4 இயர்ஸ் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாலே அந்த டைம் அது. ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு டென்ஷன் ஒர்க்கு தான். சில நேரத்தில் ரெக்கார்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கூட போக முடியாது. ஸ்டுடியோவில் என்ன ரூம் கம்போசிங் ரூம் இருக்கும், ஏன்னா ஒரு 2 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர முடியாது. அங்கேயே ரெஸ்ட் எடுத்து காலையில் அங்கேயே குளிச்சுட்டு திருப்பி 6:30 அண்ணன் வந்துடுவாங்க. 6:30 வந்து சாங்ஸ் ஐடியா சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு பிறகு திருப்பி அதை ஆரம்பிக்கணும். அப்படி தான் இருந்தது. அப்படி ஒன்று பேர் எடுக்கணும்னா உழைச்சி தான் ஆகணும்.
அதிகமாக வந்துட்டு சேரன் சாரோட படங்களில் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான ஒரு லைக் அது வந்துட்டு ஆட்டோகிராஃபரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை தவமாய் தவமரனுடைய பாடல்களாக இருக்கட்டும் சார், உங்களுடைய பங்களிப்புங்கிறது வந்துட்டு சேரன் சாரோட நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம், அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ அண்ணன் ஃபர்ஸ்ட் படம் பாரதி அப்போலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து ரவிக்குமார் சாரோடைய அப்பத்திலேருந்து எங்களுக்கு நண்பரா பழகினார். ஆமா, எங்களுக்கு அப்பத்திலேருந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப இருந்ததுனால அவர் கூட நாங்க பயணிக்கணும்ட்டு அவர் விரும்புவார். ரொம்ப இந்த ஆட்டோகிராஃப் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை அது, ஏன்னா நீங்க கோச்சிக்காதீங்க, அடுத்த படம் நீங்க தான் மியூசிக் பண்ணணும். நான் அது எதிர்பார்க்கல, நீங்க வெறும் ரீகார்டிங் பண்ணி கொடுக்குறேன்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க, அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் மியூசிக் அப்படின்னாரு. ஓகே சார், அப்படி வந்தது தான் தவமாய் தவம் இருந்து. சார், இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் 2001 சமுத்திரம் அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அறிமுகம் மாறி அப்படின்போது சார், அதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜும் ஃபீல்டுக்குள்ளே வராங்க. போட்டி இருக்குமா இல்லை காம்படிஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைகள் இருக்குமா, இல்லை வந்துட்டு இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நாங்கள் அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குமா, எப்படி சார் இருக்கும் அது? போட்டின்றதுலாம் இருக்காது, போட்டி அது நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். வர்றவங்க வருவாங்க, ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பாங்க இல்லையா. போட்டின்றதுலாம் எந்த இதுலேயும் எங்களுக்கு இல்லை, இல்லை யாருமே அந்த மாதிரி இருந்தது இல்லையே. அது இல்லாமல் வந்து அவங்களுக்குன்னு போகிற ஒரு படங்கள் ஸ்டைல் வேறு சொல்லிடுவாங்க, இதுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இந்த படத்துக்கு ஒரு இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த படத்துக்கு இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் போது அதுலேயே அவர் டிஃப்ரெண்ட் வந்து அவருடைய கம்போசிங் வேறு நம்முடைய கம்போசிங் வேறு யுவன் சங்கர் ராஜா இருக்கும் அப்படி தான் போவோம். கண்டி போட்டியெல்லாம் இருக்கிற எந்த மியூசிக்டேட்டாக போட்டி ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல அந்த ஈகோவே இருக்காது. அது மியூசிக் லைனில் அது ஒன்று உண்டு, அது ஒன்று உண்டு. யாருமே யாரை பற்றி சொல்லவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார், அதாவது வந்துட்டு இப்போ உதவி அப்படின்னு சொல்லி போடும்போது ஒரு பேருக்கு கீழே ஒரு பேருன்னு சொல்லி போடுவாங்க, பெரும்பாலும் அப்படி தான் நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களோட பேரை மட்டும் தான் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, சபேஷ் சின்ன ஒரு கோடு முரளி இப்படின்னும் போது பெரும்பாலும் அந்த டைம்ல இருந்தால் எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, சபேஷ் முரளிங்கிறது ஒரே பேர் போடுறதுக்கு. அது நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு, அப்போ இயற்கையாகவே நடந்ததில்லை அது. நான் அது நீங்கள் சொல்லி தான் இப்போ எங்களுக்கே தெரியுது, ஆனால் ரொம்ப பேர் அது மாதிரி நினச்சிருக்காங்க. ஆமாம், சபேஷ் முரளின்றது ஒருத்தர் ஒருத்தர் தான் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் கொஞ்சம் ஃபேமிலியர் ஆக பிரதர்ஸ் 5 இருக்காங்க, ஸோ சபேஷ் முரளி சம்பத்து சிவா அப்படின்னு வரும்போது ஓ இவங்க ரெண்டு பேர் பிரதர்ஸ்னு தெரிய வந்தது. பெரும்பாலும் சார் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லும்போது கொஞ்சம் ஈகோ பார்க்கக்கூடிய நிலை சில பேருக்கு வரலாம், இல்லை எங்கள் படம் இல்லை அது இன்னொருத்தவங்க போட்டாங்க நாங்கள் போட்டோம், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் வரலாம். இப்போ அதை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு 35 வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமே போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப இலகுவான ஒரு மனசு வேணும் இல்லையா? அது இல்லை, நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான், அதை தான் நம்ம நினைச்சு. இன்னொரு இது இருக்கு சார், இன்னொருத்தர் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணணும்னா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒத்துக்கணும், அதை அப்படி ஒரு லெட்டர் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும், இல்லைனா எங்கள் யூனியனில் வந்து கேட்பாங்க, அதை செய்யக்கூடாது, பெரிய தப்பு அது. அந்த மியூசிக் டைரக்டர் ஓகேன்னு சொன்னால் தான் பண்ண முடியும் எங்களால், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-25 முன்னாடி அந்த பாடல்கள் வந்திருந்தா கூட குரலும் அந்த இனிமையும் அப்படியே இருக்குது சார், சுத்தமாக எந்த இடத்துலையும் மாறவே இல்லை, அதே மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் ஒரு ஒரு கேள்வியும் நானும் கேட்குறேன், நீங்கள் அழகாக எடுக்கும்போது சார் அமைதியாகிடுறாங்க, நீங்கள் அழகாக கேள்விக்கான பதில் சொல்லும்போது சார் அமைதியாகிடுறாங்க. இந்த ஒற்றுமை, இந்த ஒரு சிறப்பு, உங்களுடைய ஒரு மனசு, இதெல்லாத்தையும் பார்த்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ அழகாக பொறுமையாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம் தூத்துக்குடியை அலங்கரிக்க புதுப்பொலிவுடன் மீண்டும் வருகிறது தமிழ் பண்பாட்டின் மாபெரும் திருவிழா, நெய்தல் தூத்துக்குடி கலை விழா.